ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் வீட்டிலேயே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்மைலியை பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 8 ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் பண்ண போகிறேன், அதுக்காக எல்லாத்துமே ட்ரா பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக ட்ராயிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் கலரிங் பண்ணலாம். நான் இதுக்காக எல்லோ ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறனால கலர் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் எல்லோ கலர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபுல் பிக்சரையுமே ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணால் கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க பிளாக் கலரில். இந்த அவுட்லைனுக்கெல்லாம் நீங்கள் பிளாக் ஸ்கெட்சே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உள்ள இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன். கொஞ்சமாக பிங்க் யூஸ் பண்ணி ப்ளஷ் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓரத்தில் கட் பண்ணாமல் கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். இப்படி உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ஈஸியாக கட் பண்ண வரலன்னா பேக் சைட் ஆஃப் த ஷீட்டில் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணால் போதும். இப்படி எல்லா பிக்சர்ஸுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செல்லோ டேப்பில் எல்லா ஸ்டிக்கர்ஸும் லைனாக ஓட்டுங்க. ஃப்ரண்ட்லேயும் ஓட்டணும், பேக்லேயும் ஓட்டணும். ஒட்டி முடித்ததுக்கப்புறமா தனித்தனியாக அந்த பிக்சர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது தனித்தனியாக ஸ்டிக்கர்ஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கஷ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பெரியவங்களோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்ச ஸ்டிக்கர்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்யூட் ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.